ஒரு ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள், ரெண்டு விஷயம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கட்சி செய்யணும். இதை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பல மேடையில் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ், ஆக்கப்பூர்வமான அரசியல் ப்ளஸ் பாலிட்டிக்ஸ், ரெண்டுமே பண்ணணும். ரெண்டு சேர்ந்தால் தான் அது அரசியல். டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ் மட்டும் பண்ணால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. பாலிட்டிக்ஸ் மட்டும் பண்ணினா ஓட்டு போடுவாங்க, பட் மக்களுக்கு அதனால் பிரயோஜனம் கிடையாது. இந்த கலவையை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு, இதனால தான் என்னமோ நம்ம ரஜினி அவர்கள் சொன்னாங்க, கட்சி வேறு ஆட்சி வேறு, டெவலப்மெண்ட் வேறு இது வேறுன்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கு அதில் புரிதல் இல்லை என்ன சொல்ல வந்தாருன்னு. அவர் மீன் பண்ணது இதாக தான் இருந்திருக்கும். இப்போ இந்த விவசாய சட்டம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இதில் வந்து மூன்று விஷயங்கள், மூன்று சட்டங்கள் சேர்ந்த ஒரு சட்டம், ஒரு மூணு சட்டத்தை ஒன்றா வந்து ஒரே பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் பாஸ் பண்ணி ராஜ்யசபாவில் பாஸாச்சு. இப்போ முதல் சட்டம் என்ன சொல்லுதுனாங்க, மக்கள் விவசாயிகள் அவர்கள் விளைவிக்கின்ற பொருளை வந்து எப்படி விற்கணும் அப்படிங்கிறது தான் முதல் சட்டம். சிம்பிளாக சொல்லணும்னா, இத்தனை ஆண்டு காலமாக 72 வருஷமாக வந்து விவசாயத்துக்குன்னு ஒரு கோட்பாடு இருந்தது. ஏன் ஊரில் நான் முருங்கைக்காய் வைக்கிறேன் விளைவிக்கிறேன் அப்படின்னா, தக்காளி விளைவிக்கிறேன்னா அந்த மண்டிக்கு மட்டும்தான் அதை எடுத்துகிட்டு போகணும். ஏனென்றால் ஏபிஎம்சின்னு ஒரு ஸ்டேட் ஆக்ட் இருந்துச்சு, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டின்னு ஒரு ஆக்ட், ஏபிஎம்சி சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விவசாயி அவனுடைய நிலம் எங்கே இருக்கின்றதோ அந்த நிலத்தில் உற்பத்தி செய்கிற பொருள் அந்த பகுதியுடைய ஏபிஎம்சி மண்டிக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இத்தனை நாள் சட்டம். ஸோ முதல் சட்டத்தில் மோடி அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய பொருளை எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் சென்று விற்கலாம். அரவக்குறிச்சி முருங்கைக்காய் வந்து இத்தனால பஞ்சாப்காரை வாங்க முடியாது, பட் பஞ்சாப்காரை வந்து அரவக்குறிச்சி மண்டியில் தான் வாங்குறதா இருந்ததை நேராக பஞ்சாப்காரை உங்கள் தோட்டத்தில் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறத முதல் சட்டத்தின் ஒரு சாராம்சம். அதற்காக ஏபிஎம்சி மண்டி ஒழிக்கப்படவில்லை, அதையும் புரிஞ்சுக்கணும். பட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்க, நான் அரவக்குறிச்சி விவசாயி தான், நான் கிருஷ்ணா குளித்தலை விவசாயி தான், நான் வெத்தலை பண்ணுறேன், நான் குளித்தலை மண்டியில் தான் போய் நான் வெத்தலை விற்பேன்னா கூட அந்த சட்டத்தில் ப்ரொவிஷன் இருக்குது இல்லைங்க, நீங்கள் பழைய மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கங்க. அதே உங்கள் பக்கத்தோட்டத்துக்காரே வெத்தலை வச்சுருக்கோம் இல்லைங்க, நான் குளித்தலை மண்டிக்கு போகல, நான் தனியாக வந்து ஒரு டீல் போட்டு ராமநாதபுரம் ஆளுத்துக்கு என் தோட்டத்திலே வித்துறேங்க, பறித்து வித்துறேங்கன்னு சொன்னாலும் இந்த சட்டத்தில் அனுமதி இருக்குது. இரண்டாவது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பரிமாற்றம் வாங்குவது விற்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது சட்டம், கான்ட்ராக்ட் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது தமிழில் இருக்கணுமா ஆங்கிலத்தில் இருக்கணுமா, உங்கள் ரெண்டையத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தால் அது யார் தீர்ப்பாங்க, எத்தனை நாளுக்குள்ளே தீர்ப்பாங்க. மூன்றாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு 1955 போட்ட சட்டத்தை நாம் நீக்கிட்டோம். 1955 வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ இருந்த அரசு, நேரு அரசு சொன்னாங்க, ஆர்மிக்கு பார்டரில் ரேஷன் கிடைக்கல, நமக்கு சில விஷயங்கள் உண்மையாலுமே இம்பார்ட்டண்ட், அதை வந்து அத்தியாவசிய பொருட்கள் நாங்கள் சொல்லிட்டோம், அரிசி கோதுமை எல்லாமே அத்தியாவசிய பொருட்களாக இருந்தது. அதோடைய அர்த்தம் என்னென்றால், நீங்கள் ஒரு குடோனில் பதுக்கி வைக்க முடியாது, ஒரு மூட்டையை வந்து உங்கள் வீட்டிலேலாம் போட முடியாது, அரிசினால் 120 கிலோ தான் நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது, அந்த மாதிரி சட்டங்கள் அது. இந்த மூன்றாவது சட்டம் என்பது அத்தியாவசிய பொருளை நீக்கியாச்சு. இப்போ என்னுடைய ஒரே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர்த்துக்கு உண்மையாலுமே இந்த சட்டத்தின் புரிதல் இருக்கின்றது என்று, சட்டத்தின் புரிதல் இருந்தால் தான் விவாதம் பண்ண முடியும், தப்பா சரியா கரெக்டாக தப்பா, இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணுமா அப்படின்னு. நான் இந்த போராட்டத்தை 17 லட்சம் ஃபார்மர்ஸ் பஞ்சாப் ஹரியானாவில் பண்ணுறத நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பஞ்சாபோ ஹரியானாவோ எல்லாருமே ஒரு அரசியல் லாபத்துக்காக பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காமல், லாஸ்ட் 3-4 மாதமாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் பஞ்சாப் அரசு சொல்லுது, நாங்கள் இந்த சட்டத்தை பஞ்சாபில் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் அதை ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு பல ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கோம். இதற்கு எகெயின் காரணம், பஞ்சாப் அரசுக்கு இதில் ஒரு லாபம் இருக்கின்றது. பஞ்சாபில் போய் நீங்கள் மண்டியில் போய் உங்களுடைய கோதுமையை விற்கிறீங்கன்னா மண்டி கமிஷன் வந்து 9.5%, மண்டி கமிஷன் அதில் 2.5% வந்து அர்த்தாரி கமிஷன் சொல்லிட்டு மண்டி ஏஜென்ட்டுக்கு போயிடும், 4% வந்து பஞ்சாப் அரசுக்கு போயிடும், 4+2=6.5%, 3% வந்து லோக்கல் டெவலப்மெண்ட் டேக்ஸுக்கு போயிடுது. ஸோ விவசாயி போய் 100 ரூபாய்க்கு கோதுமை விற்றீங்கன்னா அரசு உங்களுக்கு 91.50 ரூபா தான் கொடுப்பாங்க, 9.50 ரூபாய் அரசுக்கும் மண்டி ஏஜென்ட்டுக்கும் கமிஷனாக போயிடுது. இதில் பஞ்சாப் அரசுக்கு இழப்பு மட்டும் 4,500 கோடி ரூபாய், மண்டி ஏஜென்ட்டின் இழப்பு மட்டும் 1,700 கோடி ரூபாய். இதுதான் பிரச்சனைங்க.
இதை வந்து மத்திய அரசு இழப்பீடு செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த 9,000 ரூபா மத்திய அரசு எடுத்துக்கல, 9,000 ரூபா விவசாயி எடுத்துக்கிறான். 100 ரூபாய்க்கு கோதுமை வித்தா 100 ரூபாய் எனக்கு வருது. ஸோ மத்திய அரசு எப்படி அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க முடியும்? என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, விவசாயம் என்பது லாபகரமான தொழிலாக மாற வேண்டும் என்றால் லாபத்தை மையமாக கொண்டு விவசாயம் பண்ணணும். இப்போ நம்ம ஊரில் நான் ஆட்டுக்குட்டி வளர்த்துறேன், மாடு எருமை வளர்த்துறேங்க, வச்சுருக்கேன், லாபமே இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது இல்லைங்களா? நான் குட்டி வாங்கும்போது எனக்கு 3,500 ரூபா ஒரு குட்டி, நான் 3 மாதம் தீவனம் போடுறேன், 3 மாதம் கழித்து என்ன ரேட்டுக்கு விற்கணும்னு ஐடியா இல்லாமல் விவசாயம் பண்ணால் லாஸ் ஆகிடும். அது ஆடுக்கும் அப்படி தான். மாட்டு எருமை வச்சுருக்கேன், பால் கறந்து ஊற்றுறேன், 1 லிட்டருக்கு 42 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 42 ரூபா கொடுக்கும்போது நான் கேல்குலேட் பண்ணணும், ஓகே எருமை வந்து 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், ஒரு எருமை மாதத்துக்கு 1 ரூபா வட்டி போட்டோம்னா இவ்வளோ வட்டி 600 ரூபா, பால் கறக்கிறவனுக்கு 1,000 ரூபா மாதம், தீவனம் தவிடு புண்ணாக்கு பச்சையெல்லாம் போடுறோம், இதெல்லாம் எனக்கு 35 ரூபாக்குள்ளே அடக்கம் இருந்தால்தான் எனக்கு 7 ரூபா என்பது பாலில் லாபம். ஏன்னா நம்ம யாருமே பணக்காரர்கள் கிடையாது, விவசாயத்தில் சம்பாதிப்பவர்கள். அது கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்க. இவங்க எல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிகள் வந்து சேவ மனப்பான்மை படைத்தவங்க, அவன் சும்மா பொருள் வாய் வச்சு கொடுப்பாங்க, அவன் நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஒரு செருப்பு தைப்பவன் கூட அவனுடைய செருப்பு 120 ரூபான்னு சொல்லும்போது நீங்கள் நானும் பேரம் பேசுகிறோம், ஆனால் இல்லை நான் 100 ரூபா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறேன், இதோட வாறு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு 80 ரூபா கொடுக்குறேன். பஸ் பாடி பில்டிங் இங்கே கரூரில் கட்டுறோம், அவங்க சொல்கிறாங்க பஸ் பாடி பில்டிங் 8 லட்சம் ரூபான். பட் விவசாயி நம்முடைய நண்பர் சொன்ன மாதிரி, அவர் வந்து முருங்காயெல்லாம் காலையில் பொறிச்சு 2 பேர் வேலை செஞ்சு கட்டி டிவிஎஸ்ல வச்சு பெட்ரோலை செலவு பண்ணி போய் அரவக்குறிச்சியில் போடுறாங்கன்னா, அங்கே இருப்பவன் சொல்கின்றான், அண்ணா இல்லைண்ணே போன வாரம் கத்தைக்கு 20 ரூபானே, இந்த வாரம் 2 ரூபா தானேன். ஒட்டஞ்சத்திரத்தில் தக்காளி மண்டியில் போய் தக்காளி போடுற அவங்க சொல்கிறாங்க, இல்லைண்ணே போன வாரம் 90 ரூபானே, இந்த வாரம் 1 கிலோ 1 ரூபா தானேன். இந்த அவலத்தை தான் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்க்குறோம். விவசாயிகள் வந்து பாலை கொட்டுறாங்க, விவசாயிகள் வந்து தக்காளி எடுத்து வீசுகிறாங்க, விவசாயிகள் வந்து முருங்கைக்காய் அரித்து மாட்டுக்கு கொடுக்குறாங்க, நானே கொடுத்துருக்கேன், எருமை கொடுத்துருக்கேன், சாப்பிடணும், 1 ரூபாய்க்கு போய் நான் முருங்கைக்காய் போடணுமா, அட்லீஸ்ட் நான் மாடு சாப்பிட்டுமே. இப்படி விஷயத்தை வச்சு தான் விவசாயத்தை வளர்த்த முடியும். லாபத்துக்கு என்ன வேணும்? இரண்டாவது சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் சிஸ்டம். நீங்கள் குதிரை குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்லுங்கள். ஸோ உண்மையிலுமே மோடி அரசு வர்றதுக்கு முன்னாடி 2014 3-3 அக்ரிகல்ச்சர் பொருளுக்கு மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை இருந்தது. 2020 21 அக்ரிகல்ச்சர் பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கின்றது. தேங்காய்க்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, நெல்லுக்கு, கோதுமைக்கு, 6 காய்கறிகளுக்கு, மஞ்சளுக்கு, எல்லாமே இருக்குது குறைந்தபட்ச ஆதரவு விலை. அப்படின்னா அந்த விவசாயி வீட்டுக்கு போக மாட்டான், யாருமே எடுக்கலாம். குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு அரசு மண்டியில் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஏன் இது நடக்குது அப்படின்னாங்க, இது பாலிடிக்ஸை விட்டுருங்க பிரதர், பிஜேபி காங்கிரஸில் விடுங்க. இன்னும் 5 வருடத்தில் விவசாயத்தை லாபகரமான தொழிலாக நீங்கள் மாற்றலினா நம்ம ஃபுட் செக்யூரிட்டிக்கு டேஞ்சர். ஏனென்றால் இந்தியா தான் உலகத்திலேயே அவ்வளோ பெரிய கோதுமை விளைவிக்குதுன்னா எதற்காக கோதுமையை இம்போர்ட் பண்ணுறோம்? அரிசி உலகத்தில் 3வது பெரிய நாடு அரிசின்னு சொல்லி சொல்கிறோம், பட் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? கிடையாது. இவ்வளவு பேர் இங்கே விவசாயம் பண்ணுறோம், வெத்தலை அங்கே குளித்தலையில், வெத்தலை வேலாயுதம்பாளையத்தில், கிருஷ்ணராயபுரத்தில் தென்னை, வாழை, முருங்கக்காய், ஆட்டுக்குட்டி, யாராச்சும் ஒரு விவசாய போய் கேளுங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களான்னு. பட் கரூர் வளர்ந்ததுக்கு காரணமே எக்ஸ்போர்ட். இப்போ நான் 3 டெக்ஸ்டைல் ஆளுகளை பார்த்து வரேன், எல்லா எக்ஸ்போர்ட், ஏடெக்ஸ்லேருந்து எல்லா எக்ஸ்போர்ட், பஸ் பாடி பில்டிங் எக்ஸ்போர்ட், ஹொசைரி எக்ஸ்போர்ட். ஏதோ பிரான்ஸில் இருக்கிற ஒரு பெண் வந்து அடுப்பு துணிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அடுப்பு துணியை கூட கரூர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஃப்ரான்ஸுக்கு, ஹுசைரிங்கிற பேரில், ஹோம் டெக்ஸ்டைலுங்கிற பேரில். அப்படி இருக்கும்போது எதற்கு வந்து விவசாயத்தை வந்து தாழ்மையான நிலையில் இன்னும் பிற்போக்குவாதியாக வச்சுருக்கணும்? அவனுக்கு ஏன் அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடாது? எதற்காக அவன் எக்ஸ்போர்ட்டுக்கு போகக்கூடாது? எதற்காக அவன் விற்கக்கூடாது? நீங்கள் கடைக்கு போங்க பிரதர், கரூர் பஸ் ஸ்டாண்ட் போகலாம், ஆப்பிள் கடைக்கு போகலாம், 100 ஆப்பிள் இருக்குது. நான் உங்களுக்கு இன்றைக்கி சத்தியமணி சொல்கிறேன், மக்கள் வாங்கின்ற 80 ஆப்பிள் வந்து அமெரிக்கன் ஆப்பிள், இந்திய ஆப்பிள் கிடையாது. ஏன், நம்ம காஷ்மீரில் ஆப்பிள் இல்லையா, ஹிமாச்சல் இல்லையா, அசாமில் இல்லையா? பட் என்ன பிரச்சனைனா, கலிஃபோர்னியாவில் அமெரிக்காவில் நீங்கள் ஒரு ஆப்பிள் அடிச்சிங்கன்னா மரத்தில் இருக்கும், மனுஷங்க போகவே மாட்டாங்க, அது ஒரு பெரிய ரோபோட் மிஷின் மாதிரி இருக்கும், போய் மரத்தை ஷேக் பண்ணும், ஆப்பிள் கீழே விழுந்துடும், அது ஒரு கன்வேயர் பெல்ட்டில் போய் அந்த ஆப்பிள் அப்படியே அள்ளிக்குவாங்க, ரோபோட் வந்து ஷார்ட் அவுட் பண்ணும்,
ரெட் ஆப்பிள் கெட்டு போகலை எக்ஸ்போர்ட், ரெட் ஆப்பிள் கொஞ்சம் கெட்டு போச்சு லோக்கல், அது வந்து சென்னைக்கு வருது கரூருக்கு வருது. கலிஃபோர்னியாவில் உற்பத்தி ஆகிற ஆப்பிள் வந்து கரூர் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு 25 நாளில் வந்துடுது. இதில் கொடுமை என்னன்னாங்க, 17 நாள் கப்பலில் வருது, பொறிக்கிறதுக்கு, சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கு, ஏசி ரெஃப்ரிஜரேஷன் வைக்கிறதுக்கு ஒரு 4 நாள். ஹிமாச்சல் பிரதேஷிலிருந்து ஆப்பிள் கரூர் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு 2 மாதம், 45 நாள். இதுதான் விவசாயம், சும்மா தெரியாமல் பேசுகிறோம் நாம். ஏன்னா நான் உடுத்துகின்ற உடை, நான் எல்லாமே விவசாயத்தில் சம்பாதி வாழ்ந்துட்டுருக்குறேங்க. இங்கே நிறைய பேர் அப்படித்தான் இருக்கும். என்ன நம்ம பேசுகிறோங்க, ஆப்பிள் 45 நாள் ஹிமாச்சல் பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு எதுக்கே 45 நாள் உங்களுக்கு வேணும் இல்லைங்க? அதை பொறிக்கிறக்கு ஆள் கூலிங்க, அதை பொறித்து சார்ட் அவுட் பண்ணணுங்க, அப்புறம் கிரேட் பண்ணணுங்க, அப்புறம் லாரியில் ஏற்றுவோங்க, லாரி 3 நாள் லோடோன் நிற்குங்க, ஒரு செக் போஸ்ட்டாக தாண்டி வருங்க, எல்லாம் ஃபாஸ்டாக்கெல்லாம் போட்டிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதைத்தான் நம்ம நீக்கிறோம். நம்ம சொல்கிறதே ஒரு லாரி வந்து ஹிமாச்சல் பிரதேஷிலிருந்து தமிழ்நாடு கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு 11 நாள் வருதுன்னா அந்த நாடு விளங்குமா விளங்காது? இத்தனை இடத்துல நிறுத்தி இவ்வளோ ஸ்டேட் பார்டரில் செக் பண்ணி, மகாராஷ்டிரா பார்டரில் நிறுத்தி அவன் செக் பண்ணி கையெழுத்து போட்டு, அதுக்கு தான் போட்டோம், போடு ஜிஎஸ்டியை, தூக்கு இவே பில்லை போடு, எந்த பார்டர்லையும் எந்த லாரி நிற்கக்கூடாது. ஹிமாச்சல் பிரதேசில் வண்டி எடுத்தால் கரூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கணும் ஆப்பிள், அதுக்கு தான் இவே பில். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை இடத்துல நிறுத்துவோம். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்குள்ளே போங்க, கேரளாவில் 1.5 மணி நேரம் நிற்கணும். இப்போ நீங்கள் சபரிமலைக்கு போகிறீங்களா, எங்கே நிற்கிறீங்க, நேராக போயிட்டே இருக்க வேண்டியது இவே பில். அதற்கு பிரச்சனை, இவே பில் இருந்தால் பல லாபிகள் உடஞ்சி போயிடும், இவே பில் வேண்டாம் வளரும். ஸோ உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கட்சிக்கு அற்பாற்பட்டன, பிஜேபி விடுங்க, காங்கிரஸ் கட்சிக்கார கூட்டம் சாட்டம் விடுங்க, 5 வருஷத்தில் நீங்கள் விவசாயத்தை நீங்கள் முன்னேற்றல அப்படின்னா இந்த நாடை வந்து அடமானம் தான் வைக்கணும். சைனாக்கு அடமானம் வைக்கணும், அமெரிக்கா அடமானம் வைக்கணும், யூரோப்புக்கு அடமானம் வைக்கணும். இப்போ பாகிஸ்தான் வந்து அடமானம் வச்சுட்டாங்க சைனாக்கு, சைனாக்காரை சொல்கிற டான்ஸ் ஆடுறான், ஏன் விட மாட்டாங்க எனக்கு புரியல. அதுவும் உங்களுடைய போராட்ட குணத்தை பாருங்கள், 17 லட்சம் பேர் போராடுறீங்க, ஓகே. ஒரு ஜனநாயகத்தில் போராட்டம் என்பது என்ன? 10 தலைவர்கள் வரணும், இந்த தலைவர்களோட பேசணும், 2 பேரும் பேசுவீங்க, வாக்குத்தக்கம் பார்க்கணும், ஒரு சொல்யூஷன் வரும், கரெக்டுங்களா? அப்படி தான் நடக்குது. நீ 17 லட்சம் பேர்த்தை கொண்டு வந்து நீ டெல்லி சுற்றி உட்கார வச்சுட்டு டெல்லிக்குள்ளே போகிற எல்லா ரோட்டையும் மறிச்சுட்டு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா டெல்லி ரோட்டை மறிச்சிடுவேன், யாரும் டெல்லி விட்டு வர முடியாதுனா பேச்சுவார்த்தைங்களா அது? அதற்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதில் ஒரு அரசியல், இந்த கட்சி அந்த கட்சி, விவசாய சங்கம் அந்த சங்கம்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாலுமே எனக்கு ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய விவசாயிகள் வந்து அடகு கடையில் அடமான வைக்கக்கூடிய நபர்களாக தான் நம்முடைய அரசியல் அவர்களை மாற்றி வச்சிருக்கு. ஏனென்றால் ஒரு விவசாயி அவனை அவனுடைய தொழிலை பேசக்கூடிய பதவியில் உட்கார வைக்கலாம். ஒரு சீஃப் மினிஸ்டராக பிபிஎஸ் உட்கார்ந்துருக்கார் விவசாயி, அவர் பேசுகிறார், மைக்கெல்லாம் எடுத்து பேசுகிறார். தமிழ்நாட்டில் எந்த விவசாயி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறானான்னு கேளுங்க. ஏனென்றால் கன்னிகா வந்திருக்கக்கூடிய நாமக்கல்ல உற்பத்தி ஆகிற முட்டை 65% கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் உற்பத்தி ஆகிற முட்டை. அங்கே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எப்படி வேலை செஞ்சிச்சு? எப்படி குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜ் ராமகிருஷ்ணன் 2 லட்சம் கோழி வச்சு சம்பாதிக்கிறாரு? எப்படி வந்து நாமக்கல்ல அவ்வளோ கோழி பண்ண இருக்கு? இந்தியா ஃபுல்லாக எப்படி முட்டை போகுது? ஏன் இங்கே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் தோற்று போச்சா? கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இல்லாதப்ப நாமக்கல்ல இருக்கிற படிக்காத விவசாயி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் போட்டு சுகுணாக்கோ டெக்கான் சிக்கனுக்கோ அவன் விற்று சம்பாதிச்சுட்டு இருக்கான், குழந்தைய படிக்க வைக்கிறான், அந்த முட்டாள அந்த விவசாயிங்க. சக்தி மசாலா உங்களுக்கு வர்ற எல்லா தரமான பொருளும் அப்படி தான் வருது. நீங்கள் தலைக்கு போடுற சூப்பரான பேராஷூட் ஆயில் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையில் தான் வருது. ஸோ விவசாயம் நம்பணும், அவன் முட்டாள் கிடையாது, அவனுக்கு என்ன கான்ட்ராக்டிங்? ஒரு விவசாயி வந்து குடும்பத்தை நடத்துகிறான், குழந்தைய படிக்க வைக்கிறான், மண்ணில் போய் இறங்கி நிற்கிறான், நேச்சரை பார்த்து நிற்கிறான், மழை வருமா மழை வராதுன்னு அவ்வளோ தைரியமாக இருக்கிற விவசாயி ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு அங்கே பயந்துக்கு போகிறான்? அவனால் உட்காந்து பேச முடியாத தமிழில், அண்ணே இதானே விளைச்சல், 3 மாதம் கழிச்சு வந்துருனே, இப்போ கான்ட்ராக்ட் போட்டுக்கலானே, 12 ரூபானே, அவன் 10 ரூபாமா, 2 சேர்ந்து 11 ரூபாய் கான்ட்ராக்ட் எழுதிட்டு போயிட்டே இருங்க, எங்கே ஓடி போயிடுவான்? இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்க. ஸோ விவசாயத்தை நம்பணும், விவசாயத்தை நம்பாதது தான் பிரச்சனையே. ஸோ விவசாய இளைஞர்களே இல்லைங்களே, இதனால தான் எந்த இளைஞர் விவசாயிக்குள்ளே வர்றா? விவசாயம் நீங்கள் பண்ணினா உங்கள் ஊரில் முட்டாளுங்களை உங்களுக்கு ஒரு பத்திரத்தை, உங்களுக்கு ஒரு முத்திரையை குட்டி, ஊரெல்லாம் பிழைக்க தெரியாதவன் பேர் வச்சு இல்லைங்களா, அவனுக்கு பொண்ணே கொடுக்கக்கூடாதுன்னு உங்கள் கிராமம் மட்டும் இல்லை சுற்றி 10 கிராமத்துக்கு சொல்லி வச்சுருவாங்க. நீங்கள் ஒரு 10 கிராமம் தாண்டி, சரி நமக்கு வெள்ளோயில் தாண்டி நைஸாக பொண்ணு எடுத்துக்கலாம், நீங்கள் 300 பக்கமாக போனீங்கன்னா நீங்கள் தான் எங்கள் விவசாயி, அந்த இன்ஜினியரிங் படிச்சு நீங்கள் தான் எங்கள் ஊரில் சும்மா சுற்றுறது ஆட்டை வச்சுக்கிட்டுமாங்க. ஏனென்றால்
பேஷன் இல்லை, கோவம் இல்லை. ஸோ நான் வந்து அரசியல் எல்லாம் தாண்டி நான் பார்ப்பது இந்த சட்டம் பர்சனலி என்னைய பொறுத்த வரைக்கும் நல்ல சட்டம். நான் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், 3 மாதமாக இதை பேசுகிறேன், 100 சபைக்கு மேலே பேசிட்டேன். தமிழ்நாட்டில் எந்த விவசாயி வந்து போராட்டம் பண்ணல, ஏனென்றால் தமிழ்நாட்டில் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆல்ரெடி இருக்குது. பொள்ளாச்சியில் வந்து தேங்காய்க்கு இருக்குது, இவங்க ஊரில் முட்டைக்கு இருக்குது, ஈரோட்டில் கோழி குஞ்சுக்கு இருக்குது. எல்லா விவசாயிகளும் அறிவாளிகள் ஆகிட்டாங்க. பட் இன்னும் அரசியல்வாதிகள் அறிவாளிகள் ஆகவில்லை, அதான் பிரச்சனை. அதுதான் இப்போ நாட்டில் பெரிய பிரச்சனைங்க. அதற்குரிய பதில் வரும். ஹைதராபாத் எலெக்ஷனில் பிஜேபி 2016 4 சீட், இன்றைக்கி நடந்ததில் 48 சீட். இன்னுமே பயத்தை வைத்து அரசியல் வைத்து பிழைத்து கொண்டிருப்பவர்கள் 2 சீட்டு, இன்றைக்கும் 2 சீட்டு. ஏன்னா ஒரு கோட்டையாக சரியுது. பிஜேபிக்காக நான் சொல்லலைங்க, இப்போவும் சொல்கிறேன், ஆக்கப்பூர்வமான அரசியல் எடுத்தால் மக்கள் நிச்சயமாக எல்லா கட்சியும் ஆதரிப்பாங்க. மக்களுக்கு தலைவம் வேணும், கட்சியெல்லாம் பார்க்குறதில்ல. பட் நம்ம ஆக்கப்பூர்வமான அரசியல் எடுக்காமல் ஃபியர் சைக்காசிஸ், பயத்தை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கிளாசிக் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனு, எந்த கொள்கையை வச்சு எலெக்ஷன் பண்ணுறோங்க? 2000 கொடுப்பேன், 500 கொடுப்பேன் தான் கேள்வி. ஓட்டுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுப்பேன், ஓட்டு போட்டு எவ்வளோ கொடுப்பேன், இது வந்து சாபக்கேடுங்க, ஜனநாயகத்தின் சாபக்கேடு. அது உங்களே மாதிரி தலைவர்கள் வந்து இவ்வளோ பேர் அற்புதமாக நீங்கள் கேள்வி கேட்டீங்க. நீங்கள் எல்லாம் வந்து உள்ளே வந்து இந்த கார்பேஜுக்குள்ளே கையை விடணும். நாத்தம் தான், நான் வந்து 2.5 மாதம் ஆச்சுங்க, 3 மாதம் ஆச்சு, பயங்கர ஸ்மெல். பட் கையை விட்டுறணும். இதில் 2 விஷயந்தான் எனக்கு ஒருத்தர் பாட சொன்னார், ஒரு மூத்த அரசியல்வாதி. தம்பி, எய்தர் நாத்தத்தை எதிர்த்து போராடுவேன், இல்லாட்டி நாத்தத்தோட வாழை கற்றுக்குவேன். இந்த 2 விஷயத்தில் ஒன்று உனக்கு நடக்கும். எவ்வளோ வேகமாக நீ கிவ் அப் பண்ணுறேங்கிறது தான் பாயிண்ட். நீ எவ்வளோ ஃபைட் பண்ணுறியா, ஃபைட் பண்ணிக்கிட்டே நாத்தத்தை ஏற்றுக்கிட்டு பழகிக்கிறியா, இல்லை நாத்தத்தை போராடி கையை உள்ள வைக்கிறியா அப்படிங்கிறது உங்களுக்கும் அதே தான். உங்களை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர்களாக வர வேண்டும், யூனியன் கவுன்சிலர்ஸாக வரணும், அடிப்படையில் வந்து லீடர்ஷிப் அங்கே போய் உட்காரணும். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த எம்பத்தி வரும், ஒரு நாளுதானா உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். அது நடக்குங்க, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். எத்தனை காலம் வந்து நம்ம ஏமாற்றி பிழைப்பார்கள், நம்ம கண்ணதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி எத்தனை காலம் ஏமாற்றி பிழைப்பீங்க, எத்தனை காலம் பயத்தை வச்சு 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 அரசியல் பண்ண முடியும். அங்கே போனால் அப்படி ஆயிரும், இங்கே வந்தால் இப்படி ஆயிரும், அவங்க குத்திடுவாங்க, மிரட்டிடுவாங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுவாங்களே, பாசிட்டிவாக அரசியல் பண்ணுவோமே, அதெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும். இல்லை ஸோ பார்ப்புங்க. தேங்க்யூ. காலம் தான் பதில் சொல்ல வேண்டும்.